disturbers. Booklet page number 4.44 la example 31. Idhila inda figure irukku. Inda figure la me kuda or board exam question da. So idha nee work out panni innik paapom. Innik enna na inda mari nama idhukku draw the front view, top view, and left side view. இப்போ இந்த மூணு வியூவும் நம்ம இதுக்கு வரையணும். அப்ப நம்ம வந்து என்ன சொல்லிருக்கேன்னா, இந்த மூணு வியூவையும் இங்க எங்க எங்க வரைய போறோம் லொகேட் பண்ணி, ஆர்த்தோகிராபிக்னாலே நாலா பிரிச்சிடணும். பிரிச்சிட்டு இந்த மூணு வியூவை எங்க வரைய போறோம் லொகேட் பண்ணிடுறோம். பொதுவா போர்டு எக்ஸாம்ல வந்து சில நேரம் தான் மூணு வியூவும் கேட்பாங்க, சில நேரம் ரெண்டு வியூ கேட்பாங்க. ஏதாவது ரெண்டு வியூ, இந்த ரெண்டு வியூ அல்லது ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ அப்படி ஏதாவது ரெண்டு கூட கேட்கலாம். ஆனா நம்ம இப்ப கிளாஸ்ல வரைகிறனால மூணு வரைகிறோம். நீ எது கேட்கறாங்களோ அதை மட்டும் வரைஞ்சா போதும். ஸோ இப்ப என்ன பண்றோம்னா, எப்போதுமே நம்ம ஆர்த்தோகிராபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரோ கொடுத்துருக்கிற டைரக்ஷன்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இந்த மூணு வியூவையும் எங்க வரைய போறோம் லொகேட் பண்ணிக்கோ. ஃப்ரண்ட் வியூ ஆரோ கொடுத்துருக்கிற டைரக்ஷன், டாப் வியூ, அடுத்து என்ன சைடு வியூன்னு பாரு. லெப்ட் சைட் வியூ எங்க வரணும், ரைட் சைடு வரணும். அப்ப ரைட் சைடுக்கு ஆப்போசிட்ல ஃப்ரண்ட் வியூல லென்த்தும் ஹைட்டும் அதையும் அப்போதே எழுதிடு. எழுதிட்டு ஃப்ரண்ட் வியூக்கு நேர்த்தியில எப்போதும் என்ன வரணும்னா டாப் வியூ. அதுல என்ன வரணும்னா லென்த்தும் பிரெத்தும் அதையும் எழுதிடு. கைட்லைன் போட்டு எழுது. எப்போது எழுதினாலும் கைட்லைன் போட்டு அதுக்குள்ள எழுது. நான் எழுதுறேன்னு எழுதாத. அடுத்து லெப்ட் சைடு வியூ வந்து ரைட் சைடு வரணும் இங்க. சோ இங்க கைட்லைன் போட்டுக்கோ. கைட்லைன் போட்டு லெப்ட் சைடு வியூ கீழே வேணா எழுதிக்கோ. இதுல என்ன வரும்னா பிரெத்தும் ஹைட்டும். சோ இந்த மாதிரி லொகேட் பண்ணி வச்சிரு. இந்த மீதி உள்ளதுல ஒரு 45 degree லைனை போட்டு வச்சிரு. இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோ. போட்டு வச்சுட்டு டிராயிங் வரையணும். டிராயிங் எப்போதுமே ஃப்ரண்ட் வியூல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆரோ கொடுத்துருக்கிற டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்ல இந்த டோட்டல் லென்த்த பாரு. இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது தான் டோட்டல் லென்த். சோ டோட்டல் லென்த் என்னன்னா, இங்க டாப்ல இருக்கு 30, 10, 10, அப்புறம் இங்க ஒரு 20, அதே போல இந்த பக்கமும் இருக்கு. சோ அப்ப எவ்வளவு வரும்னா 20, 30, இது ஒரு 60, 70, அப்புறம் இந்த ஆர்க்கு 15 இருக்கு. சோ நீ ஒரு இதை மட்டும் பாரு, இந்த சென்டர்ல எவ்வளவு இருக்கு 50, இந்த எண்ட்ல 20 ஒரு 15, அப்ப 35. அதே போல இந்த பக்கம் 35 போல இந்த பக்கமும் 35 இருக்கு. அப்ப 35 70 plus 50 120. சோ இங்க எடுக்க வேண்டியது என்னன்னா 120. இங்க இருந்து 2 cm தள்ளி ஒரு கோடு போடு. இங்க இருந்து 2 cm தள்ளி ஒரு கோடு போடு. 120 மொத்தம் 120னா 120 தெரியும்ல. சோ 120 எடுத்து இங்க வரைக்கும் லைனை போடு. ஹைட் எவ்வளவு வரணும் பாரு. இந்த கொடுத்துருக்கு டோட்டல் ஹைட், ஆப்ஜெக்டோட டோட்டல் ஹைட் பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் 60. அப்ப 120 by 60. சோ அதுக்கு இப்படி ஒரு சின்ன ரெக்டாங்கிள் போட்டுக்கோ. அதுக்குள்ளதான் இந்த டிராயிங்கோட ஃப்ரண்ட் வியூ வரப்போகுது. ஆரோ கொடுத்துருக்கிற இங்க நின்று பாக்குறோம், சோ பார்த்தோம்னா எது தெரியும் பாரு. இது தெரியும், நான் புள்ளி வைக்கிறேன் புள்ளி வச்சு இது தெரியும். சோ இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் இதுவும் தெரியும். அப்புறம் இந்த இதுவும் சோ இதுவும் தெரியும். இந்த இது சோ தெரியுமா. அப்ப முத இத வரையும், இதையும் இத வரைஞ்சோம்னா இந்த பா சென்டர்னு வச்சுக்கோ. அப்ப இங்கிட்டு 70
50 நடுவுல இங்கிட்டு 70 இங்கிட்டு 70 விட்டுட்டு இங்கிட்டு 70 விட்டுட்டு நடுவுல பாவு போடு 50 இத கொஞ்சம் குறைச்சுக்கோ 50 50 க்கு ஸ்ட்ரைட் லைன் அடுத்து பா மாதிரி வருது சோ அத பா மாதிரி போடு பா மாதிரி போட்டு இந்த கோடையும் டார்க் பண்ணிடணும் இந்த கோடையும் டார்க் பண்ணு ஏனா இந்த கோடு நம்ம முன்னாடி இருந்து பார்க்கதுல இந்த கோடு தெரியும் சோ இத இங்க டார்க் பண்ணிடணும் நீங்க டார்க் பண்ணிடணும் இப்போ இந்த ஏரியா மட்டும் வரையணும் ஆனா அந்த கீழ உள்ளதை இத வரையணும்னா இது எவ்வளவு பார்த்தோம் 35 ஒரு பக்கம் 35 சரி இருக்கட்டும் 35 பார்த்தோம் இந்த பக்கம் 35 பார்த்தோம் அப்ப 35 பார்த்தோம்னா இந்த இந்த கோடுக்கு நேரா இந்த கோடு வரும் இந்த கோடுக்கு நேரா இந்த கோடு வரும் இது டாப்ல தான் கர்வா தெரியும் டாப்ல தான் கர்வா தெரியும் சோ ஃப்ரண்ட் வியூல இது ஃபுல்லுமே நமக்கு எப்படி தெரியும்னா ரெக்டாங்கிளா தெரியும் இத கொஞ்சம் குறைச்சுக்குவோம் ரொம்ப அகலமா இருக்கு கொஞ்சம் குறைச்சுக்குவோம் ஃபுல்லா ரெக்டாங்கிளா தெரியும் இங்கிட்டு ஒரு ரெக்டாங்கிள் சோ இத கீழ நல்லா டார்க் பண்ணிடு இத கீழ நல்லா டார்க் பண்ணிடு இந்த கோடு டார்க் பண்ணிடு பண்ணிட்டு மேலே இதெல்லாம் லைட்டா தான் இருக்கணும் இத அழிச்சிரணும் இந்த மாதிரி வந்துரும் சோ அப்புறம் இதுல இந்த சென்டர் லைன் 20 அடுத்து ஒரு 15 அப்ப இந்த 20 க்கு ஒரு சென்டர் லைன் இங்க இருந்து 20 க்கு ஒரு சென்டர் லைன் அதுல ஒரு ஹோல் இருக்கு பாத்தியா அதனால அந்த ஹோல் வந்து எப்படி இருக்கும்னா இங்க இருந்து பாக்கும்போது இந்த ஃபிளாட் போஷன்ல இருக்கு நமக்கு தெரியாது 3D வியூல கொஞ்சம் சாஞ்சிருக்கறனால தெரியும் மத்தபடி நேரா ஆப்ஜெக்ட்ட வச்சு நம்ம கண்ணுக்கு நேரா வச்சு பாக்கும்போது இந்த சர்க்கிள் தெரியாது சோ இந்த சர்க்கிளோட அளவு எவ்வளவுன்னா டயாட்டென் அப்ப இந்த சென்டர் லைன்ல தான் சர்க்கிள் இருக்கு இந்த சென்டர் லைன்ல தான் ஆர்க் இருக்கு சோ இந்த சென்டர் லைன்ல இங்கிட்டு இருந்து 5ல ஒரு டாட்டட் லைன் இங்கிட்டு இருந்து 5ல ஒரு டாட்டட் லைன் இந்த மாதிரி போடணும் இதுலயும் இங்கிட்டு இருந்து 5ல ஒரு டாட்டட் லைன் இங்கிட்டு இருந்து 5ல ஒரு டாட்டட் லைன் இப்படி போடணும் இவ்வளவுதான் ஃப்ரண்ட் வியூ ஃப்ரண்ட் வியூ இவ்வளவுதான் ஃப்ரண்ட் வியூ ஓகேவா ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சா மட்டும் காணாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா டைமென்ஷன் குறிக்கணும் டைமென்ஷன் குறிக்கணும்னா இந்த ஹரிசாண்டல் லென்த் டோட்டலா நம்ம இது பண்ணோம்ல லென்த் எவ்வளவு சொன்னேன் 70 பிளஸ் 50 120 லென்த் வந்து 120 சொன்னேன் ஹைட் வந்து 60 சொன்னேன் அப்ப இது 120 இருக்கு இந்த 120ல என்ன என்ன சின்ன சின்ன டைமென்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் எழுது இங்க இருந்து இது வரைக்கும் 20 சோ அடுத்தது வந்து 10 அடுத்து இது வரைக்கும் இந்த சென்டர் வரைக்கும் இத ஃபுல்லா போட்டுக்கோ ஃபுல்லா போட்டு 20 க்கு ஆரோ உள்ள போடலாம் இந்த 10 க்கு இதே வெச்சுக்கலாம் இப்படி உள்ள போட்டுக்கோ ஆரோ போட்டு இது 20 இது 10 இது 30 இது 10 சோ இந்த மாதிரி வரையிட்டு இது ஒரு 20 அவ்வளவுதான் வரைஞ்சிட்டு கீழே அடுத்து இங்க இருந்து 8 mm தள்ளி டோட்டலையும் குறிச்சிரு டோட்டல் 120 இப்ப லெந்த் வைஸ்ல உள்ளத குறிச்சிட்டோம் ஹைட் வைஸ்ல உள்ளத குறி இது 10 வெளிய ஆரோ போட்டுக்கோ இது 10 அடுத்து டோட்டல் கீழே இருந்து இங்க வரைக்கும் டோட்டல் ஹைட் என்னன்னு பார்த்தா 60 சோ 60 60 போட்டுக்கோ இவ்வளவுதான் ஃப்ரண்ட் வியூ இனி டாப் வியூ வரைய போறோம் இதுல இருந்து எல்லா இது நல்லா டார்க் பண்ணிக்கோ இதுல இருந்து எல்லாத்தையும் இழு இந்த சர்க்கிள் குறியதையும் இழுக்கணும் சென்டர் லைனை இழுக்கணும் இந்த டாட்டர் லைனை இழுக்கணும் இந்த பா ஷேப் அதை இழுக்கணும் எல்லாத்தையும் இழுத்துட்டு வா கொஞ்சம் பேரலா இப்படி எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கோ அப்புறம்
இங்கேருந்து ரெண்டு இந்த கோடெல்லாம் நல்லா போட்டுக்கோ. இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் தள்ளி ஃபுல்லாக கோடு போட்டுக்கோ. கோடு போட்டுட்டு வித்து எவ்வளவுன்னு பாரு. வித் இந்த வித்து லென்த்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் வித்து. வித்து வந்து 40 மொத்தம். இந்த மொத்தம் தான் கீழையும். கீழே எவ்வளோன்னா 6 15, இது 30, இது 30, ஸோ 40, 30, இந்த கேப் ஒரு 10 சேர்த்தா 40. அப்போ இங்கேருந்து 40க்கு ஒரு லைனை போட்டுருக்கு. இது 40, இது 120. ஸோ போட்டுட்டு இதில் டாப்பில் மேலேருந்து பாரு. மேலேருந்து பார்த்தோன்னா இந்த ஏரியா ஃபுல்லும் தெரியும். இந்த இந்த ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லும் தெரியும். இந்த ஏரியா தெரியும், இந்த ஏரியா தெரியும், இந்த ஏரியா தெரியும். ஸோ அதனால இந்த ஏரியாவை முத வர இங்கேருந்து இழுத்ததுக்கு நேராக தான் வரையணும். ஸோ இழுத்ததுக்கு நேரானா இப்படி வரும், இப்படி வரும். ஸோ அந்த பா மேல இருக்கிற பா இப்படி திருப்பி வரும். இந்த இருக்கு, இந்த இருக்குல்ல, இந்த பா. இந்த கோடு நல்லா டார்க் பண்ணிடணும். கீழே கோடு இருக்கு, ஸோ டார்க் பண்ணிடணும். பாவை மட்டும் விடக்கூடாது, இதையும் டார்க் பண்ணிடு. பண்ணிட்டு இந்த கோடு இங்க வரைக்கும் வராது. இந்த கோடு ஒரு 10 உள்ள தள்ளி இருக்கு. ஸோ இங்கிருந்து 10 தள்ளி இந்த கோடை போட்டுக்கோ. 10 தள்ளி இந்த கோடை போட்டுக்கோ. 10 தள்ளி இந்த கோடை போட்டுக்கோ. லைட்டா போட்டு வச்சுட்டு இங்கிருந்து 20, இந்த 20ல சென்டர் லைன் கோடு, இந்த 20ல சென்டர் லைன் கோடு போட்டுட்டு அதை கனெக்ட் பண்ணி இது இது 20, இது 20. ஸோ இது 30. இங்கேருந்து 15 காம்பஸில் எடுத்து இங்கே நல்லா ஆர்க்கடி. இப்படி ஆர்க்கடி ஆர்க்கடிச்சுட்டு இதில் டயா 10 சர்க்குலர் டிஸ்க் வச்சு ஒரு ஹோல். அதே போல தான் இங்கேயும், இங்கேயும் அந்த இந்த சென்டர், இது சென்டர் லைன். இதை சென்டர் ஆச்சு, 15 எடுத்து இங்க ஒரு ஆர்க்கடி, இதுல 10க்கு ஒரு சர்க்கிள் போடு. இதை நல்லா டார்க் பண்ணிடு. இதை இந்த பேக் போடு ஃபுல்லாக டார்க் இது வரைக்கும். ஸோ இவ்வளோதான் டாப் வியூ. இந்த எக்ஸஸாக இருக்கிற லைன் எல்லாம் அழிச்சு விட்ரு, அழிச்சு விட்ரு. விட்டுட்டு இப்போ டைமென்ஷன் குறிக்கணும். இங்கே உள்ள டைமென்ஷன் எல்லாம் இங்கே குறிச்சிட்டோம். பிரெத் டைமென்ஷன் தான் இல்லை. ஸோ அதை இந்த பக்கம் குறிக்கலாம், இல்லை இந்த பக்கம் குறிக்கலாம். இதில் இங்கே தானே குறிச்சிருக்கோம், அதனால அதுக்கு நேரே இங்கே குறிப்போம். இங்கே குறித்தோன்னா சர்க்கிளும் இந்த சர்க்கிளும் இந்த ஆர்க்கும் தான் மிச்சம். ஸோ இந்த இப்படி குறி, இங்கே இழு, இங்கே இழுத்து வெளியே ஆரோ போட்டு இந்த சர்க்கிள் முதல்ல வெளியே ஆரோ போட்டு டயா 10 அல்லது என்ன எழுதலாம், 2 holes டயா 10, 2 holes டயா 10 அப்படின்னு எழுதணும். இந்த ஆர்க்கு, இந்த ஆர்க்கும் சென்டர்ல இருந்து 45 degree இழுத்து. ஸோ இங்க இடைஞ்சல இருக்குன்னா இங்க கூட எழுதலாம், இங்க கூட எழுதலாம். இந்த ஆர்க் இந்த சென்டர்ல இருந்து இந்த ஆர்க் வரைக்கும் தொட்டு இதுல 2 arcs R15. அப்புறம் இந்த டோட்டல் டைமென்ஷன் அது வேணும். இங்கேருந்து 10 mm தள்ளி இந்த டோட்டல் டைமென்ஷன், பிரெத் எவ்வளவுங்கிறது தெரியணும். ஸோ 40, ஸோ 40 இந்த ரெண்டு விட்டு போனது இதுதான். இந்த கேப் வேணாலும் குறிக்கலாம். இது ஒரு 10, இது ஒரு 10, இது வந்து 40. உள்ள குறிச்சா போதும். ஸோ டாப் யூ கம்ப்ளீட்டட். டாப் யூ லென்த்தும் பிரெத்தும், ஃப்ரண்ட் யூ லென்த்தும் ஹைட்டும். இங்கே 45 degree போட்டிருக்கோம். நீ இந்த லைனை XY போட்டுக்கோ. XY இந்த லைனை X1 Y1 போட்டுக்கோ. X1 Y1 போட்டுக்கோ. இங்கேருந்து எல்லாத்தையும் இல்லை. இங்கே அடுத்து லெஃப்ட் சைட் வியூ வரைய போகிறோம். ஸோ லெஃப்ட் சைட் வியூ எப்போதுமே இந்த ஹைட்டையும் இந்த பிரெத்தையும் கனெக்ட் பண்ணி தான் வரையணும். ஸோ இதையில் இந்த டாப் இதை எடுத்துக்கோ. இதில் இருந்து வரும்போது இந்த எண்ட், இந்த எண்ட்,
இந்த n இந்த சர்க்கிளோட எண்டையும் கொண்டு வா சர்க்கிளோட சென்டரை கொண்டு வா இந்த சர்க்கிளோட எண்டு இந்த எண்டு அடுத்து இந்த எண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கோ கொண்டு வந்து டேன் பண்ணிக்கோ டேன் பண்ணி வச்சுக்கணும் டேன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த இந்த ஏரியாக்குள்ள தான் லெஃப்ட் சைடு வியூ வரைய போகுது லெஃப்ட் சைடு வியூ அப்ப இந்த இந்த லெஃப்ட் சைடு பாரு இந்த லெஃப்ட் சைடு பார்க்கும்போது இந்த ஏரியா இந்த ஏரியா டாப்ல மட்டும்தான் கர்வா தெரியும் ஃப்ரண்ட் வியூலயே ரெக்டாங்கிளா தான் தெரியும் அதே சமயம் சைடு வியூல பார்க்கும்போது ரெக்டாங்கிளா தான் தெரியும் பட் அது எது இதுன்னு கனெக்ட் பண்ணி இங்க இருந்து நம்ம லைன் போட்டுறோம் இது ரெக்டாங்கிள் அடுத்து மேல உள்ளது இதை அழிச்சு விட்டுறேன் இது தெரியும் இந்த ஏரியா ஒண்ணுமே இல்லாத இந்த ஏரியா தெரியும் சோ அது அதுக்கு மேல இருக்கு சோ மேல இந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ரெக்டாங்கிள் இங்க இடையில கேப் இது வரைக்கும் தான் ரெக்டாங்கிள் சோ இடையில கேப் இது ஒரு ரெக்டாங்கிள் இந்த ஃபுல் ரெக்டாங்கிள் இந்த பாக்ஸ் அப்ப இதை லேசா அழிச்சு விட்டுக்கோ விட்டுட்டு சர்க்கிள் தான் கொண்டிருக்கோம் சர்க்கிள் வந்து இந்த பிளாக்ல தான் இருக்கு ஸோ அதுல டாட்டர் லைன் டாட்டர் லைன் சென்டர் லைன் டாட்டர் லைன் ஸோ அதுல இருக்கு அது போக இதுல என்னன்னா இந்த உள்ள உள்ள இன்க்ளைன் லைன் இங்க இருந்து பார்க்கும்போது தெரியாது ஸோ இந்த இன்க்ளைன் லைனை நம்ம காமிக்கணும் ஆனா தெரியாம இருக்கு இங்க இருந்து பார்க்கும்போது தெரியாது ஸோ டாட்டர் லைன் அது எங்க இருந்துன்னா கொஞ்சம் இந்த இந்த இருக்கு இதையும் கொண்டு போய் வச்சிடும் இதையும் கொண்டு போய் வச்சோம்னா இதுல இருந்து இந்த டாப் வரைக்கும் இந்த டாப் வரைக்கும் ஸோ அது வரைக்கும் டாட்டர் லைன் டாட்டர் லைன்ல இன்க்ளைன் லைன் டாட்டர் லைன்ல இன்க்ளைன் லைன் ஸோ இதுதான் இதுதான் லெஃப்ட் சைடு வியூ நல்லா டார்க் பண்ணிடு இதுல மோஸ்ட்லி எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன் இது ரெண்டுல குறிச்சிட்டோம்னா பிரெத் எல்லாம் இதுல குறிச்சிட்டோம்னா இதுல ரொம்ப தேவைப்படாது தேவைப்படாது சோ ஓகேவா இவ்வளவுதான் லெஃப்ட் சைடு வியூ டாப் வியூ ஸ்கேல் எழுதிக்கோ ஸ்கேல் 1:1 கீழே ஆல் டைமென்ஷன் ஆர் இன் எம்எம் எழுதுனா போதும் இதுதான் இதுக்குரிய ஆர்த்தோகிராபிக் வியூஸ் ஓகேவா இத மட்டும் பேஜ் நம்பர் 4.44ல எக்ஸாம்பிள் 31 சொல்லியிருக்கேன் புக்லயும் இருக்கு புக்ல என்ன இருக்காதுன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் லைன் எல்லாம் இருக்காது அதெல்லாம் நான் சொல்றத பார்த்தாதான் புரியும் சோ புக்கையும் வச்சுக்கோ நான் சொன்ன இந்த நான் யூடியூப்ல தான் போடுறேன் இந்த ரெக்கார்டை ஓபன் பண்ணி வச்சுக்கோ பார்த்து பார்த்து வர எது எதுக்கு நேரம் எது வரணும் பார்த்து பார்த்து வரைஞ்சின்னா வரைஞ்சிடலாம் ரெண்டு வியூ தான் மோஸ்ட்லி கேட்பாங்க ஒரு சில நேரம் மூணு வியூஸ் கேட்கலாம் ஸோ மூணு வியூஸும் வரைய நம்ம படிச்சுக்கிடணும் ரெண்டு கேட்டா ரெண்டு வரையணும் இதுதான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் இதுதான் இன்னைக்கு நான் பிறகு ரெக்கார்ட் பண்ணி இப்போ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுறேன் பிறகு பார்த்துக்கோ